மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கேகேஆர் மேட்ச் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்ல வந்து கேகேஆர் வந்து ரொம்பவே வந்து எளிமையா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே அகைன்ஸ்டா வந்து தோல்வி தள்ளியிருந்தாங்க, இந்த போட்டியும் வந்து தோத்துருக்காங்க, தொடர்ந்து ரெண்டு தோல்விகள். சரி, இந்த போட்டியில வந்து மும்பை இந்தியன்ஸ் தோத்ததுக்கான மிக முக்கியமான மூணு காரணங்கள் என்ன அப்படிங்கறத வந்து இங்க பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேயிங் லெவன், லாஸ்ட் மேட்ச்ல ரோஹித்தும் ஹர்திக் பாண்டியா வந்து பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க, பொல்லாட் வந்து கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. பட் இந்த மேட்ச்ல வந்து ரோஹித் ரிட்டர்ன் ஆகிட்டாரு, ஆனால் வந்து ஹர்திக் பாண்டியா ரிட்டர்ன் ஆகலை. அது ஏன் வந்து தெரியல, அது வந்து எதுவும் இன்ஜுரி வந்து இன்னும் சரியாகலை அப்படிங்கிறதும் தெரியல. பட் வந்து அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு பொல்லாட்டை மட்டும்தான் நம்பியிருக்க வேண்டிய சூழல் அறிஞ்சிட்டு தோவர்களில் ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தா வந்து இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த டீம்ல வந்து பேட்ஸ்மேன்களை பொறுத்த வரைக்குமே வந்து நாலு முக்கிய பேட்ஸ்மேன்கள் இடக்கை பேட்ஸ்மேன்கள் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறாங்க. அதனால மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ப்ரிவியூவில் வந்து சொல்லியிருப்பேன். பட் வந்து ஆஃப் ஸ்பின்னர் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுக்கல, ஜெயந்த் யாதவ் வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே கொண்டு வரல. அது வந்து நிச்சயமே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். குறிப்பா வந்து அந்த வெங்கடேஷ் ஐயர் விஷயத்துல. ஸோ வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கைன்ஸ்டா சிறப்பாக ஆடிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா சிறப்பாக ஆடிருக்காரு. இந்த மேட்ச் இந்த ரெண்டு மேட்ச்லையுமே வந்து அவர் எல்லா விதமான பவுலர்களையுமே வந்து எதிர்கொண்டுட்டாரு. ஒரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ ஸ்பின்னர், அப்புறம் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர், அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாரையுமே வந்து எதிர்கொண்டுட்டார். அவர் எதிர்கொள்ளாத ஒரே பவுலர் வந்து ஆஃப் ஸ்பின்னர். ஸோ ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவர் எப்படி ஆடுறார் அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஜெயந்த் யாதவ் உள்ள கொண்டு வந்து ஸோ அவருக்கு அகைன்ஸ்டா வீசா வச்சிருந்தா வந்து ஸோ வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அகைன்ஸ்டா அந்த ஆஃப் ஸ்பின் அப்படிங்கிற அந்த மேட்ச் அப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வெங்கடேஷ் சீக்கிரமே அவுட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி அவுட் ஆகியிருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மேட்ச் வந்து மும்பைக்கு சாதகமாக கூட திரும்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இந்த பிளேயிங் லெவலில் ஹர்திக் பாண்டியா இல்லாதது அண்ட் ஜெயந்த் யாதவ் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அகைன்ஸ்டா டேக்கிள் பண்ணுறதுக்கு அந்த ஆஃப் ஸ்பின்னர் இல்லாமல் போனது வந்து ஒரு பின்னடைவாக அமைஞ்ச விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து மும்பையோட பேட்டிங் வந்து எங்கே டவுன் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தாகணும். ஃபர்ஸ்ட் வந்து பவர் பிளே பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஆகட்டும் டீகாக் ஆகட்டும் ரொம்பவே டீசெண்டாக ரொம்ப செட்டில் ஆகி நின்று சிறப்பாக வந்து ஆடி இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பவர் பிளே பொறுத்த வரைக்கும் 56 ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட்டை கூட விடாமல் இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ரெண்டு பேர் ரோஹித் ஆகட்டும் டீகாக் ஆகட்டும் இயன் மார்கன் வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு வந்து ட்ரை பண்ணியிருந்தார். ரெண்டு பேரும் வந்து ஸ்பின்னர்ஸை சிறப்பாக வந்து எதிர்கொண்டு அந்த 6 ஓவர் ஃபேஸை வந்து சிறப்பாக வந்து நல்ல ரன் ரேட்டோட வந்து முடிச்சிருந்தாங்க. 6 ஓவருக்கு 56 ரன்கள். இதன் பிறகுதான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. 7-15 ஓவர்கள் இந்த மிடில் ஓவர்களில் வந்து மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து அந்த மிடில் ஓவர்னு சொல்கிற பட்சத்தில் அந்த 11-15 அதாவது ரோஹித் சர்மா வந்து 10th ஓவரில் சுனில் நாராயண் பாலில் அவுட் ஆகிறாரு. ஸோ அதன் பிறகு இருக்கிற 5 ஓவர்கள் 11-15 இந்த 5 ஓவர்களை வந்து வெறும் 26 ரன்கள் மட்டும்தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மிடில் ஓவரில் ஏற்பட்ட இந்த சுணாக்கம் இது மிகப்பெரிய வந்து தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். ஃபேஸில் தான் வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் வந்து அவுட் ஆகியிருந்தார், ஒரு டீகாக் வந்து அவுட் ஆகியிருந்தார் செட்டில் ஆன பேட்ஸ்மேன். இந்த 2 விக்கெட்டுகள் பிளஸ் வந்து இந்த ரன் வந்து குறைவா 26 ரன்கள், 5 ஓவருக்கு 26 ரன்கள் அப்படிங்கிறது ரன்னபால விட கம்மியா இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து இம்பாக்ட் ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து லாஸ்ட் டெத் ஓவர்ஸ் 5 ஓவர்ஸ் அதுவுமே வந்து பெரிய அளவில் வந்து சொல்லிக்கொள்கிற அளவுக்கு வந்து ரன்கள் வரலாம். 5 ஓவரில் 49 ரன்கள் வந்திருக்கு, ஒரு டீசெண்டான ஒரு ரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொல்லார்டு வந்து இன்னும் வந்து சிறப்பாக ஆடிந்தா, பொல்லார்டு வந்து லாஸ்ட் ஓவரில் வந்து ஃபெர்குசன் ஓவரில் வந்து அவுட் ஆகியிருந்தார். ஸோ அந்த ஓவரில் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா ஒரு 2-3 சிக்ஸர்களை நிச்சயமாக வந்து பறக்க விட்டுருப்பார். ஸோ அப்படி பறக்க விட்டுருக்க பட்சத்தில் வந்து இந்த ஸ்கோர் வந்து ஒரு 65-70 ரன்கள் வரைக்குமே வந்து சென்றிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு 20 ரன்கள் கூட வந்திருந்தால் வந்து மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோரே வந்து ஒரு 180 கிட்ட போயிருக்கும். ஒரு பிளானே வந்து மாறி இருக்கும் கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும், அந்த சேசிங்குக்கு அவங்களோட பிளானே வந்து மொத்தமாக மாறி இருக்கும். ஸோ வந்து அதுவும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கும். பட் வந்து அதுவும் நடக்கலாம். அந்த மிடில் ஓவர் சொல்கிறப்பால் அந்த 11-15 அந்த ஓவர்களில் ஏற்பட்ட அந்த ரன் ரேட் சுணக்கம் அண்ட் வந்து அதை டெத் ஓவர்களில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையாக இருந்துச்சு. 3வது விஷயம் பவுலிங். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக வந்து அமையல, எல்லா பவுலர்களுமே வந்து ரன்களை கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிருவோம். பட் வந்து கொல்கத்தா வந்து 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. அந்த 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி கொடுத்தது யாரு? பும்ரா. ஸோ பும்ரா தான் வந்து அவர் ஒருத்தர் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அந்த ஸ்ட்ரைக்கிங் பவுலராக இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த பும்ராவை வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ரோஹித் வந்து சரியாக பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பும்ரா வந்து 3வது ஓவரில் வராரு, அதாவது ஃபர்ஸ்ட்டு ஓவர் போல்டு போடுறாரு, அடுத்து வந்து ஆடமில்லே போடுறாரு, அந்த 2 ஓவர்களையும் 30 ரன்கள் போயிருது. சும்மன் கில் ஆகட்டும் வெங்கடேஷ் ஐயர் ஆகட்டும் ரெண்டு பேரும் வந்து புலந்துக்கிட்டுறாங்க, சிக்ஸஸ் பெரிய சிக்ஸஸ் அடிச்சிடறாங்க. ஸோ வந்து ரன்னை கட்டுப்படுத்தணும் பிளஸ் வந்து யாராவது ஒருத்தரோட விக்கெட்டையாவது எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3வது ஓவர்லேயே வந்து பும்ராவை கூட்டு வரா ரோஹித் சர்மா. ஸோ வந்து ரோஹித் சர்மா எதற்காக பும்ராவை கூட்டு வந்தாரோ அந்த விஷயத்தை வந்து 3வது ஓவரில் நிறைவேற்றி கொடுத்தாரு பும்ரா. ஸோ 10 ரன்கள் கொடுத்து சுப்மன் கில்லோட விக்கெட்டையும் வந்து 3வது ஓவர்லேயே வந்து எடுத்து கொடுத்தாரு.
ஒரு டீமுக்கு என்ன தேவை, ஒரு கேப்டனுக்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மூணாவது ஓவர்ல சரியான விஷயத்தை பும்ரா செஞ்சு கொடுத்தாரு இல்லையா. சோ அவருக்கு வந்து இன்னொரு ஓவர் நிச்சயமா கொடுத்துருக்கலாம், ஏன்னா வந்து சிறப்பா வீசி இருக்கிறாரு, கட்டுப்படுத்துறாரு, விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த கொல்கத்தாவோட அந்த லைன் அப் வந்து இன்னும் வந்து ஸ்டடி ஆகுறதுக்குள்ள வந்து இன்னொரு ஓவர் கொடுத்து வந்து இன்னொரு விக்கெட்டை வந்து வீழ்த்துறதுக்கு பாத்துருக்கலாம். பட் வந்து பும்ரா ஓவர் அத்தோட கட் பண்ணிட்டு போயிட்டாரு ரோஹித். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவது ஓவருக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு பத்தாவது ஓவரில் தான் வந்து திரும்பி வந்து பும்ராவுக்கு வந்து ரோஹித் வந்து ஓவர் கொடுக்குறாரு. ஸோ அங்கே அந்த ஸ்பெல்ல வந்து தொடர்ந்து ரெண்டு ஓவர்கள் கொடுக்குறாரு, பத்தாவது ஓவர் அண்ட் அந்த பன்னெண்டாவது ஓவர். அந்த பன்னெண்டாவது ஓவரில் வந்து பும்ரா வந்து மறுபடியும் விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு. ஸோ அதன் பிறகு வந்து திரும்ப வந்து ரெண்டு ஓவர்கள் தள்ளி வந்து திரும்பி வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ வந்து பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் வீசின ஓவர்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக்கிங் பவுலராக இருந்திருக்கிறாரு, கொல்கத்தாவை கட்டுப்படுத்தக்கூடிய பவுலராக, கொல்கத்தாவோட பேட்ஸ்மேன்களோட விக்கெட்டை எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து கண்டினியூஸாக வந்து பவர் பிளேலேயே வந்து பயன்படுத்திருக்கலாமே, அது வந்து ஒரு ஒரு பின்னடைவான விஷயமா கடைசியில் பார்க்கும்போது இந்த விஷயம் செஞ்சிருந்தா வந்து ஒரு ஒரு வெங்கடேஷ் ஐயரை வந்து முதல்ல வந்து வீழ்த்திருக்கலாமா, ஏன்னா வந்து கடைசியில் வந்து வெங்கடேஷ் ஐயர் விக்கெட்டை வீழ்த்தினதுமே வந்து பும்ரா தான். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே அந்த மூணாவது ஓவர் போட்டதுக்கு பிறகு அடுத்து வந்து ஐந்தாவது ஓவரே கொடுத்திருந்தா கூட அந்த ஓவர்லேயே கூட வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட் வந்து வீழ்ந்துறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது. ஸோ அப்படி வெங்கடேஷ் ஐயர் வந்து விக்கெட் வந்து அந்த ஓவரில் வந்து விழுந்திருக்கிற பட்சத்தில் வந்து மேட்ச் வந்து வந்து எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம், ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு டீமும் வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். கொல்கத்தா வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆனது, அந்த பும்ராவோட பவுலிங் ரொட்டேஷன் வந்து ரொம்பவே தவறாக அமைஞ்சிருந்து. ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ மும்பை வந்து இன்னைக்கு தோல்வி தொடர்றதுக்கான முக்கியமான விஷயங்களாக நினைக்கிறேன். பிளேயிங் லெவன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த பேட்டிங்கில் அந்த மிடில் ஓவர் அண்ட் டெத் ஓவரில் ஏற்பட்ட அந்த ரன் ரேட் குறைபாடு அண்ட் அந்த பும்ராவோட பவுலிங் ரொட்டேஷன், இந்த விஷயங்களில் வந்து மும்பை இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா இந்த மேட்சை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கூட கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து.